முப்பத்தி ஏழாவது க்ஷேத்திரம் திருமணிக்கூட பெருமாள். திருநாங்கூர் க்ஷேத்திரங்களை பார்த்துன்னு வரோம். இப்போ திருமணிக்கூட பெருமாள் கீழ சரித்திரம் சொன்னது அதேதான். சூரியனும் சந்திரனும் ராகுகேதுவை அடையாளம் காட்டி கொடுக்க அதனால பயந்து போய் ரெண்டு புஷ்கரணியில ஒளிஞ்சுக்கிறார். அதுல சந்திரன் சந்திர புஷ்கரணியில ஒளிஞ்சின்றார். அங்க போய் பெருமானவனுக்கு காட்சி கொடுத்து அதிலிருந்து அவனை மீட்டு கொடுத்ததுதான் இந்த க்ஷேத்திரத்தின் ஏற்றம். இங்க பெருமாள் வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதராஜனாக எழுந்தருளியிருக்கிறார். ஆழ்வாரே சாதிக்கிறார், தூம்புடை பனைக்கை வேழம் துயர்கடு தருளி நாங்கூர் திருமணி கூடத்தானே பனைக்கை வேழம். வேழம் யானையனுடைய துயரை தீர்த்தார். நாங்கையிலே திருநாங்கூரிலே திருமணி கூடத்தில் எழுந்துருளியிருக்கார். மணிக்கூட நாயக்கன்னு பேர். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதன். தனிக்கோவில் நாச்சியார் கிடையாது, தனிக்கோவில் இருக்கல. திருமாமகள் நாச்சியார் திருநாமம் ஆனால் தனிக்கோயில் இல்லை. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் கனக விமானம், காட்சி சேவித்தவர்கள் பெரிய திருவடி சேவித்தார், சந்திரனும் சேவித்திருக்கிறார். ஆழ்வார் சாதிக்கிறார், கெண்டையும் குரலும் புல்லும் கேடலும் மரியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்லா ஆற்றதுமாய எந்தை ஒண்டிரல் தென்னனோட வடசர சோட்டங்கண்ட வடவர சோட்டங்கண்ட திண்டிரலாளர் நாங்கூர் திருமணி கூடத்தானே. நான்காம் பத்து அஞ்சாம் திருமொழி இந்த திருமணிக்கூட பெருமாளுக்காக. மணிக்கூட பெருமாள்னு திருநாம், மணினாலே விளக்கம் இல்லையோ. மணிக்கூட பெருமான் விளக்கின் ஒளியை போல் இருந்து அனுகிரகிக்கிற பெருமான். அந்த பெருமானுடைய திருவடிகளையே சரணமாக பற்றுவோம்.